வெல்கம் டு அவர் சேனல் குக் வித் சூர்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் சுக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் மூணு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா ஃப்ரைட் ஆனியன் பண்ண போகிறோம். நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு ஃப்ரைட் ஆனியன் தேவை. அதுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றி கூட சீக்கிரமாக ஃப்ரை பண்ணிடலாம். ஆனால் எண்ணெய் வந்து உடம்புக்கு நல்லது கிடையாதுனால நான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதுலேயும் வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நிறைய எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணால் சீக்கிரம் ஃப்ரை ஆயிரும், கொஞ்சோண்டு பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வைங்க, ஆயில் நல்லா உறிஞ்சு எடுத்துரும். அதுக்கப்புறம் நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், இப்போ மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு 1.5 ஸ்பூன் மல்லி பவுடர், மல்லிப்பொடி எடுத்துகிட்டு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகு பொடி, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண அந்த ஆனியனை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த சிக்கன் சுக்காவுக்கு வந்து நல்லா சிக்கன் வந்து மேரினேட் ஆனால் தான் நல்லாயிருக்கும் சிக்கன் சுக்கா. அதில் ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நல்லாவே இருக்காது. ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கிளறி எடுத்ததுக்கப்புறம் 1/2 எலுமிச்சை சாறு வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அது வந்து நீங்கள் மறக்காமல் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் நம்ம மூடி வச்சா போதும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம், இல்லை வெளியே வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். 30 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா ஊறிட்டு நம்ம சிக்கன் சுக்கா பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம், எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைஸ் ஸ்லைஸாக, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் நம்ம சிக்கன்லேயே போட்டோம், அதனால் உப்பு இதில் போடணும் அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் 3 பச்சை மிளகாய் வந்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி. தக்காளி நல்லா வேகட்டும், அது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு எல்லாமே அதிலேயே சேர்த்துருக்கோம், எல்லா மசாலாஸுமே அதிலே சேர்த்துருக்கோம். அதனால நீங்கள் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நல்லா கலை எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு
நம்ம வந்து சிக்கன் சுக்காக்கு வந்து ஒரு தண்ணி கூட ஆட் பண்ணக்கூடாது. நம்ம மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிடும் சிக்கன் எல்லாமே. அதனால் மூடி வச்சுக்கோங்க, எந்த தண்ணியுமே ஆட் பண்ணிடாதீங்க. பாருங்கள் நல்லா தண்ணி விட்டுருக்கு. ஒரு சொட்டு தண்ணி கூட நான் வந்து ஆட் பண்ணவே இல்லை. சிக்கனுமே நல்லா வெந்துடுச்சு. கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் வாங்க லோ ஃப்ளேமில். இப்போ வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள் நான் இப்போ வந்து ஒரு சிக்கனை வந்து எடுத்து கட் பண்ணி காட்டுறேன். அது நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு, தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா வெந்துருச்சு. இப்போ லோ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.